கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சு வீடியோ போட்டேன். அதுல குண்டு பல்புல அடிக்கிறப்ப அது உடஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா காத்துல சுத்தமா கரைஞ்சு போச்சு. என்னடா அப்படின்னு தேடி பாக்குறப்ப குண்டு பல்புல எந்த கேஸ்மே இருக்காதா, இன்கேஸ் அதை நம்ம லிக்யூட் நைட்ரஜன் கூட்டா. சோ இன்னைக்கான வீடியோ நம்ம லிக்யூட் நைட்ரஜன் வச்சு நிறைய சில ஃபன்னான விஷயங்கள் பண்ண போறோம். ஆஃப் ஸ்காட் ரெடியா இருக்கா, வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஸ்காட், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு அல்ப ஆசை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஐஸ் வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் ஃபார்ம் மாதிரி செஞ்சிருந்தோம்ல. ஸோ அது எப்படின்னா உள்ளே போட்டிருப்போம், லாக் ஆயிடுச்சுக்கு அப்புறம் எவாப்ரேட் ஆகிறப்ப வெடிக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி கான்செப்ட் தான், பட் கொஞ்சம் பயங்கரமாக வெடிக்கும். நீங்களாம் பாருங்களேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், லிக்யூட் நைட்ரஜன் கொஞ்சம் இடத்துல ஊற்றிக்கிறேன். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியருக்கு லைட்டாக வந்து மேட்ச் ஆகிறப்போ குதிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக அதில் ஊற்றிடுவோம். ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இதை லாக் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கண்டனுக்குள்ளே போகலாம். ஓகே, கம்ப்ளீட் செட்டப் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் நம்ம லிக்யூட் நைட்ரஜன் ஊற்ற போகிறோம், அதில் தான் நம்ம அந்த குண்டு பல்பு வைக்க போகிறோம். ஸோ அந்த விஷயம் நீங்கள் பார்க்கலாம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு பல்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டங்ஸ்டன் உடையாமல் கலங்காமல் இந்த மேலே இருக்க லேயரை நம்ம உடைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லைட்டாக தட்டி எடுத்து ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, லைட்டாக சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கண்ணாடியை போட்டுப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே கொண்டு வந்து வச்சு லைட்டாக இதை வச்சு அடித்து அதை லைட்டாக உடைக்க போகிறோம். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்க. 2000 years later. நான் வீக்கா இருக்கனா இது ஸ்ட்ராங்கா இருக்கானே தெரியலையே. சோ பெர்ஃபெக்ட்டா நம்ம டங்ஸ்டன் வெல்ல எடுத்துட்டோம். ஆஃப் ஸ்காட், சோ நல்லா கவனமா பாருங்க. அந்த அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ட்ரை பண்ண கூடாது. சோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். உங்ககிட்ட நான் காட்றதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்றேன். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பவர் சப்ளை குடுக்கல, கொடுத்த உடனே இது என்ன அதுன்னு மட்டும் பாருங்க. இதை நல்லா க்ளோஸ் அப் வெச்சுக்கோ. கோ கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு ஒரு மாதிரி ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி அந்த டங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. ஸோ எஸ், இப்போ நான் பவர் சப்ளை கூட எடுத்தாச்சு. ஸோ நான் கம்ப்ளீட்டாக ப்ளக்கையும் பிடிங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து கட் ஆயிடுச்சு. எஸ் இது வந்து வெளியில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த குண்டு பல்புக்குள்ளே எந்த விதமான காற்றுமே இருக்காது. ஸோ வந்து ஃபுல்லாக வேக்யூம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து அது ப்ரொடியூஸ் ஆக எலக்ட்ரிசிட்டி கொடுக்க கொடுக்க அந்த ஹீட்டில் வந்து அது நம்மளுக்கு ஜொலிச்சிக்கிட்டே இருக்குது. வெளியில் ஆக்சிஜன் இருக்கிறதுனால அது அப்படி டோட்டலாக பேர்ன் ஆயிடுது. ஸோ இப்போ இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக லிக்யூட் நைட்ரஜனுக்குள்ளே விட்டு ஆன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இது வந்து தொடர்ந்து எரியுமா இல்லை ஆஃப் ஆயிருமா என்ன ஆகும்னு தெரியல, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது. இதுக்குள்ளே லிக்யூட் நைட்ரஜனை ஊற்றிட்டு நம்ம அதேமாதிரியே அந்த குண்டு பல்பு மேலே இருக்க அந்த ஷெல்லை உடச்சி இது உள்ளே விட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றத. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் நைட்ரஜன் கேன் ஃபஸ்ட்டு வாங்கி நான் வீடியோ போட்டப்பே நான் சொல்லியிருப்பேன் எதுக்காக வீடியோ வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு. நான் அதை சொல்லவே இல்லை. ஏன்னா லிக்யூட் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்சட்டை. இப்போ திடீர்னு நம்மளுக்கு என்ன ஒன்று தோணுன்னு வச்சுக்கலாம், எதை கூட வேணால் என்னத்தை வேணால் நம்ம வந்து லிக்யூட் நைட்ரஜன் வச்சு மேட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம லிக்யூட் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டார்னு ஒரு வீடியோ நம்மளுக்கு போடணும், நம்மளுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் வருது அப்படின்னா லிக்யூட் நைட்ரஜன் வச்சு ஈஸியாக வந்துடும். அது ரொம்ப வெர்சட்டைன்னு சொல்லலாம். உங்களுக்கே நிறைய ஐடியா வந்தது இல்லை. என்கிட்ட மட்டும் அந்த கமெண்ட்ல வந்து கிட்ட 1300 பேர் கேட்டிருக்கீங்க. சால்டா 1000 பேர் ஒரு கண்டென்ட் கொடுத்தீங்க. ஒரு கோடி நீ பார்த்த. இருங்க, ஒரு நிமிஷம், கண்டென்ட் குள்ள சொல்ல வேண்டியது லிக்யூட் நைட்ரஜன் வந்து நீங்க லிக்யூட் நைட்ரஜன் தண்ணி ஊத்திட்டு இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா மேல வந்து லாக்கெட் மாதிரி போன்ஸ் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி ரீசெண்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் நான் லிக்யூட் நைட்ரஜன் கொஞ்சோண்டு அதிகமாக ஊற்றிட்டு அப்படி ஊத்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக கையை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிற ரேஞ்சுக்கு போய் என் கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வீங்கிருச்சு. ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் சில விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு ஹாப்பியாக இருக்கா, அதோட நிறுத்திங்க. சில விஷயம்லாம் ட்ரை பண்ணுங்க, சில விஷயம் வேணாம். ஓகே, உங்களுக்கு உங்கள் டேஞ்சர் உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லிக்யூட் நைட்ரஜன் ஊற்றிப்போம். உன்னை நம்பி இறங்கினதுக்கு என்னை என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, எஸ் நம்ம வந்து நார்மல் கிளாஸஸில் லிக்யூட் நைட்ரஜன்லாம் ஊற்றக்கூடாது. இதோ என் தம்பி தான், ஒன்றும் ஆகாதரான தைரியம் கொடுத்தா எஸ் நீங்கள் ஸ்பீக்கர் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஆயிரப்போகுது அப்படின்ற அலட்சியம் தான் நம்மளுக்கு பெரிய ஆபத்தாக வந்து நிற்கும். ஸோ ஆஸ்காட் அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ் ஜூஸ்லாம் குடிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கிளாஸ்லேயே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால கண்டுமாரி நிற்கும். நீங்கள் பிளாஸ்டிக்லாம் ஒன்றுமே ஆகாது. என்ன தான் நம்ம திட்டினாலும் நம்ம அது வாழ்க்கையில் இதை நவுத்துறதுக்கு நம்மளுக்கு இதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீப்ளேஸே கிடைக்கல. அதனால தான் நம்ம நவுத்த முடியல. அதுக்கு யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். ஸோ எனவே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ போட்டலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்து போயிட்டே இருக்கிறேன். என்னன்னா இந்த லிக்யூட் நைட்ரஜன் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஹோல் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெளில வந்தது. ஸோ இதை பார்த்த உடனே ஓகே இது ஒரு மாதிரி வருது. தரையில் வச்சு பார்த்தோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு மூமெண்ட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தண்ணியில் விட்டு பார்த்தோம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆச்சு, ஏன்னா நம்ம தண்ணியில் விடுறப்ப வெடிச்சதில்ல. ஸோ அதேமாதிரி தான் இது வந்து தண்ணியில் விடுறப்ப என்ன ஆகும்னா டக்குனு எவாப்ரேட் ஆகும், இந்த ஹோல் வழியாக அதிகமான ப்ரெஷர் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம், நாங்கள் வந்து புத்திசாலி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு யாரோ டைனமிக்லாம் தெரியாமல் ஒரு டிசைனை பண்ணோம். ஸோ அதுக்கும் நம்ம பிசி தான் ஹெல்ப் பண்ணார். அந்த டிசைன்லாம் போட்டு நாங்கள் ஒரு பிளானை போட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணியில் விட்டு போச்சு.
சூப்பராக போச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு போச்சு. அது செஞ்சிட்டோம், அது வீடியோவாக காட்டாம விட்டா அப்புறம் மனசு கஷ்டமாக இருக்குன்றதுனால அது இதில் சொல்லிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் வருவோம், ஃபுல்லாக விட்டுட்டேன். இதை ஆன் பண்ண போகிறேன், வெடிக்குமா ஏதாவது அவமான லைட்டாக பயமா இருக்கு. ரெடி, 3, 2, 1. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 5 செகண்டுக்கு மேலே ஆகுது, வேற லெவலாக இருக்குல்ல. பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது, லைட் செட்டப்லாம் போட்ட மாதிரி இருக்கு. எஸ், ரீசன் என்ன, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம உள்ள வந்து ஆக்சிஜன் இல்லாததுனால எப்படி அது எரிய விடலையோ, இங்க வந்து அதோட டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப லோ ஆகி விட்டுருது. ஸோ அது பேர்ன் ஆகணும்னா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்ல, அதாவது பொசுங்கணும்னா அந்த டெம்பரேச்சரை தலைவர் வந்து போட மாட்டேங்குது லிக்யூட் நைட்ரஜன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு. அவனும் எவ்வளோ நேரம் தான் பொறுத்து போவான், கட் ஆகிருச்சு, பொசுங்கி போச்சு. பட் நம்ம நார்மலாக எரிக்கிறப்ப ஒரு 5 செகண்ட் இருக்குமாடா, ஒரு 5 செகண்ட், 3 செகண்ட் தான். அழகாக அப்படியே சூப்பராக போசிங் போச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரட்டாக ஒரு 2 நிமிஷம் இருக்குமா, வேற லெவலாக இருக்குல்ல. ஸோ இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து சப்ளை கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரெட் கலர் தெரியுது, ஆஃப் பண்ணி பாரு. ஓகே, ஸோ ரெட் கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது லிக்யூட் நைட்ரஜன் விட போகிறோம். விட வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே லைட்டாக ரெட்டுலேருந்து ஆரஞ்சு கலராக மாறும், தெரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு விடுறப்ப இருந்த கலரோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு டிண்ட் அதிகமாக இருக்கும். ஆஃப்ஸ்டார் நீங்களே பார்த்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எடுத்து உள்ள போட்டோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு கலராகவே மாறிடுச்சு. ஸோ எஸ், இதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கலர் இந்த மாதிரி மாறும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை ஷார்ட்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ முடிச்சிக்கலாம். ஷேர் நல்லா வரும். ஸோ இதே வந்து நீங்கள் தரையில் விட்டப்போ நான் தான் அப்படியே சொன்னேன், உன்னை நம்பி இறங்கினதுக்கு என்னை என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். வேற லெவலாக ஃபாஸ்டஸ்ட் போட் செய்ய போகிறோம், அது வேற லெவலாக. அதுக்கப்புறம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம